இல்ல நான் கவர் பண்றேன். இந்த காலையில நீங்க பார்த்தாலும் ரொம்ப அஃபெக்ட் ஆனது நம்ம சவுத் டிஸ்ட்ரிக்ட். அந்த சவுத் ரீஜன்ல நம்ம இவங்களுக்கு சோழிங்கன்னு மூவ் பண்றோம். அது 44 அது வார்டு அவங்க ரூட் சொல்லுவாங்க. அவங்க ரூட்ல நம்ம சராசரி 1.25 லட்சம் 1.76 லேக் அந்த மாதிரி கார்டு சேல்ஸ்மா ஆட்டோமேட்டிக் நம்ம ஆவினோட ஓன் செட்டப் என்னென்ன இருக்கு அது போயிடுச்சு. அதே போல அவங்க ஹோல்சேல் டீலர்ஸ் இருக்காங்க பிரைவேட் ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணா அதுவும் ஃபுல்லா ரிசியூம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அதனால்தான் ஒரு 3.5 லட்சம் சோழிங்கநல்லூர்லேருந்து கம்ப்ளீட் ஆஃப் டேக் ஆயிடுச்சு. வழக்கமாக அங்கே 4 லட்சம் போகும். 4 லேருந்து ஒரு 3:50 காலையில் போயிடுச்சு. சில ஏரியாவில் டார்க் இருக்கு, அதனால தான் உங்கள் மத்தியானம் செகண்ட் ரவுண்டில் கவர் பண்ணிடுங்க. ஸோ சவுத் சென்னை ஃபுல்லி அஃபெக்டட் இருக்கு, அது 100% கவர் பண்ணியாச்சு. நார்த் சென்னையில் அம்பத்தூர் மட்டும் கொஞ்சம் நேற்று தண்ணி இருந்தது. நேற்று இன்னைக்கு ஒரு 6 மணி தான் அந்த பிளான் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. அதனால அவங்களுக்கு நம்ம கார்டு சேல் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த அம்பத்தூர் ப்ரொடக்ஷன் ஏரியாலேருந்து அண்ணா நகர் முகாபே அந்த ஏரியா போகும்போது அவங்களுக்கு இன்னைக்கு வரை கார்டு சேல் மட்டும் கொடுத்துருக்கோம். நாளைக்குலேருந்து அது ஃபுல் ஆகிடும். நம்ம மாதாவரம் டைரி இருந்த கவர் ஆகுது என்டையர் ரிமைனிங் நார்த் அது 100% கார்டும் போது இது ஹோல்சேல் டீலரும் போது. ஸோ இதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுக்க அப்புறம் நம்ம அவர் சிஎஸ் சொன்ன மாதிரி 9 லேக் 10 லேக் சொல்ற மாதிரி இன்னைக்கு காலையில அவங்க சிஎம் கூட போனாங்க. நான் காலையில நைட் கூட 4 மணிக்கு 6 மணிக்கு போனேன். பிகாஸ் நேற்று கொஞ்சம் ஃபீட்பேக் இருந்தது, அதனால்தான் உண்மையில போயிருக்கேன். அண்ட் சாட்டிஸ்ஃபைடு இருக்காங்க. ஒரு கியூ பார்க்கும் போது ஒரு இடத்துல போகும்போது ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கையில 6 லட்சம் இருக்கேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒத்து எடுத்து யாருமே பயப்பட வேண்டாம். கம்ப்ளீட் சப்ளை 100%க்கு 100% நாளைக்குல இருந்து எல்லா ஏரியாக்களும் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சேர்ந்த நிலை அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய சாலைகள்ல தண்ணீர் வடிஞ்சிருக்கு. சோ தண்ணீர் வடிய வடிய அந்த சாலைகள் அந்த நம்ம சீர செய்யணும், அதாவது அதுல கிளீன் பண்ணணும். அந்த தூய்மை பணியில ஜிசிசில ஒரு 20,000 பேர் ஜிசிசியுடைய ஸ்டாஃப் ஜிசிசியோ அல்லது ஜிசிசியோட ஒப்பந்தக்காரர்களுடைய ஸ்டாஃப், அது தவிர ஒரு 5,000 பேர் நம்ம வெளியில இருந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அதுல 3,000 பேர் இங்க வந்துட்டு இது ஏற்கனவே அவங்க களத்துல இருக்காங்க. மீதி 2,000 பேர் இன்னைக்கு சாயந்தரம் உள்ள வந்துட்டு நாளையில இருந்து அந்த களத்துல இருப்பாங்க. இது மற்ற லைக் அந்த ஏற்கனவே மரங்கள் டேமேஜ் ஆயிடுச்சு அதை ரிமூவ் பண்ணும் அந்த ஒர்க் போட்டுட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி நகராட்சி நிர்வாகம் வந்துட்டாங்க. சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் மட்டும் 390 மரங்கள் முறிந்து விழுந்தன. பஸ் ரோட்லையும் விழுந்தது, இன்டீரியர் ரோட்லையும் விழுந்தது. பஸ் ரூட் ரோட்ல விழுந்த மரங்கள் எல்லாம் அன்னைக்கு புயல் வந்து மழை வந்த அன்னைக்கு இரவே கிளியர் பண்ணிட்டோம். மீது இன்டீரியர் ரோட் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். 390 trees 348 trees கிளியர் பண்ணியாச்சு. 42 வந்து அதையும் இன்று இரவுக்குள்ள இந்த 42 மரங்களையும் வெட்டி அப்புறப்படுத்துற பணி செய்யப்படும். முக்கியமா வந்து பொதுமக்கள் பாதிப்படைகிறது சப்வே, மெயினா நீங்களும் கேட்கறது சப்வே பத்தி தான். நம்ம வந்து 22 சப்வே மெயின்டைன் பண்றோம். நேற்று நம்முடைய ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி பிரஸ் மீட் கொடுத்தப்போ 9 சப்வே தான் கிளியர் ஆயிருச்சு. இன்னைக்கு தேதியில இப்போ இந்த நிமிஷத்துல 16 சப்வே கிளியரா இருக்கு. ரொம்ப சேலஞ்சா இருக்கிற நார்த்ல இருக்கிறதும் அல்லது நம்முடைய லிங்கரெட்டி சப்வே ரங்கராஜபுரம் சபை ரங்கராஜபுரம் சபை 29ஆம் தேதி மழையிலேயே 2 நாள் கழிச்சு தான் பண்ண முடியும். அதனால டெக்னிக்கலி அது வந்து ஒரு 2-வீலர் போற மாதிரியான சபை. அதுக்கு அடுத்த வருஷத்துல பர்மனன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவோம். இப்போதைக்கு அந்த சபை இன்னும் க்ளோஸ்டா தான் இருக்கு. ஸோ 9 சபையை அதை கிளியர் பண்றாங்க. பஸ் ரூட் ரோட்ல தண்ணி நிக்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதுல வந்து இப்போதைக்கு முதல்ல எல்லா பஸ் ரூட் ரோட்லையும் நின்றுட்டு இருந்த நிலைமை மாதிரி இன்னைக்கு வெறும் 56 பஸ் ரூட் ரோட்ல தான் இருக்கு. நமக்கு வந்து 488 பஸ் ரூட் ரோட் இருக்கு, இன்க்ளூடிங் ஹைவேஸோட ரோடு, ஈவேரா பெரியார் சாலை, அண்ணா சாலை உட்பட. அதுல 56 சாலைகள்ல மட்டும்தான் தண்ணீர் தேங்கி இருக்கிற நிலை இருக்கு. பட் ஆனா எல்லா பஸ் ரூட் ரோட்லையும் பஸ்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பத்தி நம்முடைய ரெஸ்பெக்ட் சிஎஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. மெட்ரோ வாட்டர் முழு அளவுல பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் முழு அளவுல செயல்பட்டு கொண்டிருக்கு.
நம்முடைய சூப்பர் சென்டர் இயந்திரங்கள், மெட்ரோ வாட்டர் மூலமாக ஏற்படுகிற சூப்பர் சென்டர் இயந்திரங்கள் நிறைய சின்ன சின்ன இன்டர்டேஷன் ஏரியால அது போய் உடனே உடனே கிளியர் பண்ற ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. முழு அளவில் இந்த சென்னையை சகஜ நிலைமை கொண்டு வருவதற்கு நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறையில இருந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யும். அது தவிர நம்ம மற்ற அத்தியாவசிய பொருட்கள் அந்த ஃபியூல் பம்ப்ஸ் பெட்ரோல் பம்ப்ஸ் போட்டுல 900 அவுட்லெட்ஸ்ல 830 அவுட்லெட்ஸ் இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு 70 பெட்ரோல் பம்ப்ஸ் மட்டும் அவுட் இருக்கு. அதுவும் அதுல 50% இன்னைக்கு சாயந்தரம் உள்ள கிளியர் ஆயிடும். ஸோ அதை எதிர்பார்த்து மீதி எல்லாமே நாளைக்கு எல்லா பெட்ரோல் பம்ப்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான நமக்கு மொபைல் அந்த கம்யூனிகேஷன், ஸோ கம்யூனிகேஷன் போர்ட்டல்ல 85% மொபைல்ஸ் இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. 42,247 அந்த இந்த ஸ்டேஷன்ஸ்ல அந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்ஸ்ல 35,685 அதாவது 85% இப்போ ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் 7,324 இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்ஸ் கூடுதலாக இப்போ ஃபங்க்ஷனிங் ஆயிடுச்சு. 15% அது இருக்கு. அதுவும் மேக்சிமம் நாளைக்கு இன்னிங்குள்ள கிளியர் ஆயிடும். இதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் போட்டிருக்குல்ல எம்டிசி, அதே எம்டிசி உடைய சர்வீஸ் பக்கத்தில் உள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அண்ட் திருவள்ளூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இதனை இன்னைக்கு காலையில 7 மணியோட நிலவரம் படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 91%, திருவள்ளூர் மாவட்டத்தில் 87%, சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 84%, ஆக மொத்தமாக சராசரி 87% டிரான்ஸ்போர்ட் ஒர்க் பஸ்ஸேஜ் ஓடிட்டு இருக்கு. மெட்ரோ ரயில் போக்குவரத்துல ஏற்கனவே நம்ம நேற்றையும் பேசணும், அது ஒரு சேஜ் நிலைக்கு அன்னைக்கு கூட அஃபெக்ட் ஆகல, இன்றைக்கு அது நார்மல் ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓரளவு இன்றைக்கு சிச்சுவேஷன் நேற்றையோட ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனால் சில பகுதியில் ஏற்கனவே சொன்னபடி சில பகுதியில் தெற்கு சென்னை அந்த கொஞ்சம் அந்த வடக்கு சென்னையில் சில பகுதியில் அந்த தண்ணீர் இப்போ கூட அங்கே வடியில தண்ணி வடிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த மஷின்ஸ் மூலமாக ரீவர் உடைய முகத்தை சரி பண்ணுறது, வழியில் ஏதாவது வெளியில் அந்த மேலே அந்த இந்த ஆகாய தாமரை போன்ற குப்பை இதெல்லாம் வந்து அடிக்கிறதுன்னு அதை கிளியர் பண்ணி அது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. விரைவில் அந்த நிலைமை விரைவில் சீரடைந்து விடும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும், தேவைக்கு மேல் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைக்க வேண்டாம் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. வியாபாரிகள் போட்டுறதுல சில பகுதியில் நம்மளுக்கு வந்த தகவல் போட்டுறதுல நிறைய அந்த வாட்டர் கேன்ஸ் உடைய டிமாண்ட்ஸ், பால் டிமாண்ட் கூடுதலாக டிமாண்ட் இருக்கு, சப்ளை அந்த டிமாண்ட்ல கேப் இருக்கு. அது அந்த கட்டாயம் அந்த கேப் இருக்கு. ஆனால் அது விரைவில் சேர்ந்தை வந்து ஏன்னா மற்ற மாவட்டங்கள்ல இந்த நம்ம மொபிலைஸ் பண்றோம். அதனால் பொதுமக்கள் மீண்டும் நாம் பொதுமக்கள்கிட்ட வேண்டுகோள், அந்த பீதி அடைய வேண்டாம். நமக்கு தேவையை விட ஜாஸ்தி சில சமயத்தில் சில பகுதியில் இது வந்துட்டு அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே மாதிரி வியாபாரிகள் பொருட்களை குறிப்பாக அந்த மினரல் வாட்டர் கேன்ஸ் எம்ஆர்பி விலைக்கு மேல விற்க வேண்டாம் என்றும், அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீறினால் இதுக்கு ஏதாவது அந்த எம்ஆர்பிக்கு மேல யாரோ சேல்ஸ் பண்ணால் அது அந்த விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கப்படுகின்றன. அது தண்ணீர் இருக்கு. ஆனால் இப்போ நேற்றையோட பார்க்கும்போது அந்த லெவல் குறைஞ்சிருக்கு. ஸோ இத ஒரு நெக்ஸ்ட் 2 நாள்ல அந்த தண்ணீர் அந்த பகுதியில் மேக்சிமம் ஏரியா நாளைக்குள்ள தண்ணி கிளியர் ஆயிடும். ஏன்னா அந்த ஓக்கியம் மதகு அங்கே நிறைய மேலேந்த வர ஆகாய தாமரை போன்ற குப்பை அந்த வேகத்தில் அங்கே வந்துட்டு அந்த பால் அடியில்
அந்த பிளாக் அடிக்கடி அதுல பிளாக் வருது. அதனால அங்கே இன்றைக்கு நேத்தி நைட் நான் நேரடியா போயிட்டு பார்த்தேன், நம்ம ஆபீசர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஒரு 7 ஜேசிபி மிஷின் அண்ட் பொக்லின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரிட்ஜில் அடியில் உள்ள குப்பையை ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி அந்த ஆகாய தாமரை மேல் பகுதியில் அந்த வராக ஆகாய தாமரை மேல் பகுதியில் ரிமூவ் பண்ணி அதுக்கு அந்த ஃப்ளோட்டிங் அதாவது தண்ணீருக்கு மேலே உள்ள ஜேசிபி பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வாட்டருடைய இந்த ஸ்பீடு அது நேற்று காலையில் இந்த ஒர்க்கீடை பார்க்கும்போது இதுகிட்ட ஒரு 100 ஒரு 2 மடங்கு கூடுதலாக தண்ணி போகுது. 100% எக்ஸ்ட்ரா அதில் இருக்குது. ஸோ விரைவில் இந்த தண்ணி வடிக்கும். அதுக்கு நம்ம தண்ணி தானாகவே வடிக்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு 2 மடங்கு கூடுதலாக தண்ணி போகுது. 100% எக்ஸ்ட்ரா அதில் இருக்கு. ஸோ விரைவில் இந்த தண்ணி வடியும். அதுக்கு நம்ம தண்ணி தானாகவே வடிக்கணும். அதுக்கு நாங்கள் அதாவது சிட்லா பாக்கம் பகுதி போகிறதுல அங்கே அந்த ஒரு நம்ம கிட்ட கிட்ட தாம்பரம் மாநகராட்சியில் அந்த பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளில் நம்ம ஒரு சுமார் 200 கோடிக்கு ஸ்டோன் வாட்டர் டிரைனேஜ் நெட்ஒர்க் ப்ளஸ் சில பகுதியில் கட் அண்ட் கவர் ஸ்டோன் வாட்டர் டிரைனேஜ் பண்ணியிருக்கோம். சிட்லா பாக்கம் ஏரியும் அதை நம்ம ஒரு ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எல்லாம் சேர்ந்து இது ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச். சிட்லா பாக்கம் ஏரியும் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அங்கே நிறைய ஸ்டோன் வாட்டர் டிரைன் ஒர்க் பண்ணுறோம். அதனால அந்த இன்டிகிரேட்டட் அப்ரோச்சில் அதுக்கு அவங்க பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிட்லா பாக்கம் பண்ணுவீங்க, இந்த சென்னை மாநகரத்துடைய மைய பகுதி பாருங்க, அதுல தண்ணீர் இருந்தது. ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த மைய பகுதியோட 90% ஏரியா ஃப்ரீ ஆயிருக்கு. ஆனால் தெற்கு பகுதியில அதுல மேன் அந்த 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 ஸ்வாம்ப் அதுல மேல பள்ளிக்கரணை ஸ்வாம்ப்ல அந்த தண்ணி வந்து ஓகே மதகு மூலமாக எல்லா தண்ணீர் சவுத்துல அதாவது இங்க 3-4 தான் தண்ணி போறதுக்கு வழி இருக்கு. ஒன்னு குவம் வழியாக போகணும். அது மேனா அந்த மைய பகுதி குவம் பாட்டி ஆடியாடு. ஸோ மேலே பார்த்தா அந்த தண்ணீர் கோசஸ்தலையாரோட வழியும் அப்புறம் குவம் வழியாக வரணும். அப்புறம் இந்த மாதிரி ஒட்டேரி நல்ல விருகம்பாக்கம் கெனால் இதை போன்ற கால்வாயில் அந்த தண்ணி இது நம்ம ஓகேம் இதில் பக்கிங்ஹாம் கெனாலில் வந்துட்டு குவம் ரிவரில் வரணும். ஸோ குவம் ரிவரில் வடியணும். நேப்பியர் பிரிட்ஜ் பக்கத்தில் மேலே என்னோர் கிரீக்கில் கோசஸ்தலியார் கீழே போறப்போ அடையார் முகத்தில் அடையார் பண்ணணும். தெற்கு அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்முடைய இது நம்முடைய ஒட்டேரி நல்லால பிரிண்ட் பிரிண்ட் போச்சு. ஒட்டேரி நல்லாலிருந்து தண்ணி வெளியில வழிஞ்சி சாலைகள்ல இருந்தது. இன்னைக்கு ஒட்டேரி நல்லாவுடைய லெவல் குறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணீர் வழி வந்து குறைஞ்சு போச்சு. எல்லா தெருக்கொள்ளியும் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாக இது குறையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, பட் இன்னைக்கு காலையில் கண்டிப்பாக கவர் ஆயிருக்க நம்ம இருட்டில் எங்கெங்க ஏரியால போக முடியல. அதுக்கு ஒரு இன்னொரு 1 lakh அது செகண்ட் ரவுண்ட்ல ஈவினிங்ல போறோம். ஸோ தட் அங்க டே லைட்ல இருக்க சில ஏரியாக்கில் இருட்டா இருந்தா நைட் போக முடியல. ஸோ இன்னைக்கு உள்ள எல்லாமே 100% சவுத் சென்னை பொறுத்தவரைக்கும் வந்துடும். நம்ம அம்பத்தூர் ஏரியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு 100% ஆயிடும். அதே மாதிரி மாதாவரம் ஏற்கனவே அதாவது யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணா ஏற்கனவே அந்த நம்பர்ஸ் இல்ல இல்ல அது இப்ப போட்ட பாருங்க. எனக்கு நேரடியாக நம்பர் வந்தால் கூட அன்னோன் நம்பர் தான் நானே அட்டன் பண்றேன். அதே மாதிரி மற்ற அதுக்கு இப்போ
இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்ப்ளைண்ட் போர்ட்டல் சொன்னீங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர் இருக்கு, அதுல ஒரு 2537 கம்ப்ளைண்ட் வந்தது. 2537 கம்ப்ளைண்ட், அதுல 1694 கம்ப்ளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கோம். 843 அதை பெண்டிங்ல இருக்கு, அது சாயந்தரம்குள்ள அது அட்டெண்ட் ஆயிரும். ஆனால் அதுல சில கம்ப்ளைண்ட்ஸ் தான் அந்த தண்ணி இருக்கு, அது தண்ணி கொடிக்க பிறகுதான் அட்டெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ஈவன் வாட்ஸ்அப் நிறைய இதுல வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றாங்க, ட்விட்டர்ல போஸ்ட் பண்றாங்க, அது கூட ட்விட்டர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.